ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து பாலாஜி. என் ஃபார்ம் நேம் வந்து பிஜிபி அக்வா கிங்டம். என் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இப்போ 5 to 6 இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே ஜிபி கம்ஃபா இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ் மட்டும் நாங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபில்ட்ரு வீடியோ போடலாம். இது வந்து நம்ம வீட்லேயே செய்கிற ஃபில்டர்ஸ்லாம். இந்த டேங்கில் வந்து இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? இல்லை, எல்லாத்துக்கும் வச்சுருந்தேன். என்னன்னா ப்ரெஷர் வந்து ஸ்பேஸ் வந்து அடைச்சிக்குதுல்ல, அதனால் சின்ன சின்ன ஃபில்டர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம், இம்போர்ட்டட் ஃபில்டர்ஸு. நமக்கு இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா நம்ம மாதக்கணக்கானாலும் அந்த இது வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. அந்த ஃபில்டர் அப்படியே இருக்குது. எத்தனை மாதம்? இது 2 மாதமாக வச்சுருக்கேன். அப்படியே தண்ணி எத்தனை? தண்ணி எப்போனா வந்து லைட்டாக சும்மா டாப் அப் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டாப் அப் பண்ணுவோம், அவ்வளோதான். பட் ஃபில்டர் இன்னும் எடுக்கவே இல்லை. 20% இல்லை, டஸ்ட்டு தெரியுது பாங்க. அப்படியே ஃபுல்லாக அதில் ஃபில்டரில் இருக்குது பாங்க டஸ்ட்டு. அப்படியே அப்படியே இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபில்டர் செய்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுட்டு இந்த ஸ்பாஞ்சில் இருக்க அழுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நம்ம ஃபில்டர் செய்யலாம். ஃபில்டர் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பைப், ஒரு எலக்ட்ரிக்கல் பைப் எடுத்துங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுல சீப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா தான் இது பைப்பு ஃபுல் லென்த்து. வேறு சைஸில் கூட பைப் நம்ம போடலாமா? எந்த சைஸ் வேணால் போட்டுக்கலாம். வாட்டர் பைப் போட்டிங்கன்னா உங்களுக்கு 300-400 ஆகிடுது. ஒரு பைப் வாங்கி நம்ம கட் பண்ணலாம். வீட்டில் இருக்குதுன்னா பண்ணிக்கலாம். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்குலாம் இது போதும். ஏன்னா திக்னஸ் ரொம்ப தேவையில்லை. அது 30 ரூபா வரும். அது ஃபில்டர் 30 ரூபா. இந்த எல் தேவைப்படும். அது பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூபா வரும். 3 ரூபா 4 ரூபா ஒரு இடத்துக்கு பொறுத்து. ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எடுத்துங்க. இவ்வளோ பேச தேவைப்படாது. இது ஃபுல் லென்த்தே ஒரு 200. இது நம்ம எவ்வளோ தேவையோ அதில் கட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஃபில்டர் செய்யலாம் இந்த ஸ்பாஞ்சில். இதுலேயே ஸ்பாஞ்சில் நிறைய இருக்குது. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மின்டாஸ் டப்பா ஒன்று. அதுதான் உங்களுக்கு நான் டப்பா கிடைக்கிறத வச்சுக்கலாம். இது ஒரு மின்டாஸ் டப்பா. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது ஒரு மார்க்கரு, ஒரு சிசரு ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்மக்கிட்ட ஹீட்டர் இருந்தால் ஹீட்டர் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நம்ம கம்பி சூட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 200 ரூபா தான் அது ஹீட்டரு. இது வாங்கி வச்சுட்டா யூஸ் ஆகும். ஆமாம், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போ வந்து இது நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படின்னா நம்ம தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இவ்வளோ தான் தண்ணி ஊற்ற போகிறோன்னா தொட்டியில் இந்த லெவல் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம், லெவல் இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ளோ வந்து கொட்டுற மாதிரி இருக்கும், பம்பு மாதிரி அந்த ஸ்ப்ரே. ஆமாம். இன்னொரு இது கம்மி பண்ணிக்கலாம் வேணா. ஏன்னா ஃப்ளோ தண்ணி நேமோ இல்லை வைப்போம் இல்லை வைப்போம் இல்லை, அதுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த லெவலில் எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு இந்த லாக் எடுத்து இது ஒரு பிட் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இல்லை சொல்லிவிட்டிங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து இப்படி ஃபோர்ஸ் அப்படி வரும் தண்ணி. உங்களுக்கு என்ன ரன்னாக காட்டுறேன். நமக்கு வைக்கிற மோட்டர் பவர் பொறுத்து இருக்குது அந்த ஸ்பீடு, தண்ணி வர ஸ்பீடு. எனக்கு நிறைய ஃபுல்லாக கனெக்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு மினிமமாக இருக்கும். கம்ப்ரஸரில் தான் எல்லாமே. ஆமாம். பைப் வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபில்டர் நம்ம உள்ளே வைக்க போகிறோம்ல, அந்த அளவுக்கு இருக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாப்ல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த பைப் போடுறதுங்க. இந்த பாக்ஸ் நம்ம சுற்றி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸோட எல்லா பக்கமும் போடணுமா? ரப்பர் பேண்ட் கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுங்க. இப்ப
போட்டு இதில் வந்து நம்ம இல்லை ஸ்டோன்ஸ்லாம் என்னென்னா ஸ்டோன்ஸ் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். கார்பனு இப்போ வந்து செரமிக் ஸ்டோன்ஸ் இது மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் அந்த மேலே வர ரோல்ஸ் கொடுக்கணும். மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோல, இது வழியாக நம்ம டியூப் இறக்கிடணும். நமக்கு உள்ளே வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே தேவையில்லை, நார்மல் டியூபே உள்ள விட்டால் போதும். ஏன்னா ஸ்டோன்ஸ் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கும், அந்த ஃபோர்ஸ் கிடைக்காது. அதனால் அந்த நார்மலாக டியூபே இப்படி இறக்கி விட்டால் போதும். ஸ்டோன் போடுவோம், ஸ்டோன் போனால் கொஞ்சம் நாளில் அந்த ஃபோர்ஸ் கம்மியாயிடும். இப்போ வந்து நார்மலாகவே போட்டுக்கலாம். இப்போ இந்த மூடி ஓட்ட போட்டுக்கலாம். கிடைக்கும் அழுக்கு சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அழுக்கு வலிக்கு வலிக்கு அந்த அழுக்கு தண்ணி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ரோல் அடிக்கிறோம், இன்னும் கூட நம்ம ஃபுல்லாக கூட அடிச்சிக்கலாம். எவ்வளோ ஃபில்டர் இருக்கோ அவ்வளோ ஆமாம் ஃபில்டர் ஆகினே இருக்கும். லேயர் லேயராக இருக்குல்ல, அடுத்த லேயர் அடுத்த லேயர் போகும்போது நல்லா ப்யூரிட்டியான வாட்டர் தான் வரும். இதுவும் நம்மளுக்கு டைட்டாக வச்சுருந்தோங்க, டைட்டாக இருந்தால் உங்களுக்கு மேலே எம்சில் போட தேவையில்லை, டைட்டாக இல்லைன்னா எம்சில் போட சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கா? ஆ, இது டைட்டாக இருக்குது. போட்டுக்கலாம் ஜஸ்ட் இப்போ ஒரு ஏர் பம்பை கனெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆமாம், நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, சிங்கிளாக சிங்கிள் மோட்டாரோட ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ நிறைய கனெக்ஷன் கொடுத்துருக்கனால இப்போ ஏர் ஃபோர்ஸ் கம்மியாக தான் வரும். ஃபார்மோட கனெக்ஷனுமே ஃபுல் ஃபார்மும் இது மட்டும் இல்லை, வெளியே கீழே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மோட்டர் தான் ஓடுது, மேலே ஒரு மோட்டர். ஆமாம், இப்போ ரெண்டு மோட்டர் கொடுக்கணும் இதுக்கு, கொடுத்தா தான் இப்போ நார்மல் இந்த 80 ரூபா ஏர் பம்ப் வைக்கும்ல அதெல்லாம் போட்டாலே ஃபோர்ஸ் தான். ஆ, சிங்கிளாக போடலாம், சிங்கிளாக போடும்போது ஃபோர்ஸ் தான் வரும். ஓகே, இது இப்படி கீழே இருந்து தண்ணியை இழுத்து மேலே இந்த ஹோல்ஸ் வழியாக போயிட்டு தண்ணி எல்லாமே ஸ்பாஞ்சை தாண்டி வரும். ஸ்பாஞ்சு எல்லாமே ஸ்பாஞ்சில் தண்ணி மட்டும் வரும். இது பழைய இது போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. இல்ல பெரிய பெரிய டேங்க் போறோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் போட்டு விட்டாலே போதும். இந்த மாதிரி ஃபில்டரோட லேயர் மட்டும் ஒரு 2-3 லேயர் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா அழுக்கு எடுக்கும். இது வந்து நம்ம அந்த ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா தாங்காது ரொம்ப அழுக்கு, நம்ம எடுத்து எடுத்து வாஷ் பண்ணி போடணும். இது மாதிரி குளூ ஸ்பாஞ்சுன்னா ஒரு 2 ஸ்பாஞ்ச் போட்டு நல்லா பெருசாக போட்டு லாக் பண்ணி வச்சிட்டோம்னா அழுக்கே லைட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியா? இவ்வளோ அழுக்கு இருக்குது தெரியலையா? தெரியல, அந்தளவுக்கு தெரியல.
பியூரிட்டி பண்ணுது உங்க மொபைலும். அப்படியே இங்க இருக்கிற ஃப்ளோரான ஒரு ரெண்டு மூணு மட்டும் பார்ப்போம். இவர் கம்ஃபா இப்போதான் வந்தாரு. ஆமாம், ப்ரீடிங்காக எடுத்துருக்கோம். அதை எடுத்தோம், ஒரு பேட்ச் போட்டிருக்கோம். ஒரு நாலஞ்சு பேபிஸ் தான் வந்துருக்கு. அதில் இருக்கு கீழே. சரி, இது வந்து கம்ஃபா ஃபீமேல். இதே ஃபீமேல் போட்டேன். இல்லை இல்லை, வேறு ஃபீமேல் போட்டிருக்கேன். சரி, எட்டு ரொம்ப பெருசானது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி இறங்கியிருக்கு. அதனால் சரி, ஒரு சின்ன ஃபீமேல் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஃபார்ம் ப்ரீட் ஆனது. ஓன் ப்ரீட். ஆமாம். இது என்ன, ஒரு 7 இன்ச் இருக்குமா? 8 இன்ச் மேலே தான் இருக்கும். 8 இன்ச் மேலே. இதுவே வந்து 9 இன்ச் வரும். ஆமாம், இது விஐபி கிரேட் எல்லாமே. இது நல்லா சூப்பராக இருக்கும். வந்து எஸ்ஆர்டி ஜிபி தான் முக்கியத்துவம் கொடுத்தீங்க. கம்பாஸ் முதல்ல ஜிபி தான் ஃபுல்லாகவே. ஜிபிலேருந்து இப்போ ஜென்சு மெயின், அடுத்து எஸ்ஆர்டி பண்ணி. ஆமாம், இப்போ வந்து எல்லாமே கேட்குறாங்களே. கம்பா ஜிபி அப்புறம் ஜென்சு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கேட்குறாங்க. இதெல்லாம் ஜென்சுவோட ப்ரைஸ். இதெல்லாம் ஜென்சு பேரண்ட் இருக்குது. அது இருக்கு. இதான் ஜென்சு பேரண்டா? இந்தியா இது ஒரு ஜிபி லைன்லேருந்து வந்த ஜென்சு. பியூர் ஜென்சு தான். உங்களோட ப்ரீட் தான்? இல்லை இல்லை, பியூர் ஜென்சு இந்தோனேஷியாலேருந்து வந்துருக்கு. ஓகே ஓகே. ஆனால் ஜிபி லைனா? ஆ, ஜிபி லைன். தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே எக்லேட் பண்ணி ஒரு 4-5 குட்டி எடுத்தோம். ரொம்ப சின்னதுனால கொஞ்ச நாள் வளர்த்துருக்கோம். 4-5 தான் உங்களுக்கு? ஆமாம், அது ரொம்ப கிட்ட நம்ம ப்ரீட் தான். உன் பேரண்ட் பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் வருமே, அது ஒரு குட்டி. அவன் தெரியுங்களா உங்களுக்கு? அவனு தெரியுது. ம், கரெக்ட். இதெல்லாம் மேலே இருக்காது. இது எல்லாமே ஜிபி கேமுகள். இது ஆமாம், எல்லாமே ஜிபியில் ஒரு ஒரு வெரைட்டி. ஆமாம். இது என்ன, இது மண்டை மேலே பாதம் வச்சிருக்கு. இது வந்து எஸ்ஆர்டி தான். இது ஒரு எஸ்ஆர்டி. இது லைட் சேஞ்ச் பண்ணிட்டா சரி. எல்லாம் சேல்ஸ் சேல்ஸ் தான். இது ஒரு F3 F4 கிரேடு. வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம், செட் பண்ணிவிட்டு. அது எப்படி இருக்குது, அதோட தன்மைலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் வீடியோ போடலான்னு இருக்கோம். தண்ணி கண்ணெல்லாம் ஃபில்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இன்னும் முழுசாக முடியல, டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் முடிஞ்சோன்னே நம்ம ஃபியூச்சரில் வீடியோஸ் பார்ப்போம். ஆமாம், எப்பவுமே வந்து மழையில் வந்து எடுப்பார். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வெயிலில் வந்து எடுத்துட்டாரு, ஃபுல்லாக நிறைய விட்டுட்டாரு. அதனால் ஒரு சின்ன வீடியோ தான் போட்டோம். அது வந்து நாங்கள் பிளான் இல்லை வீடியோ போடுறது. சரி, நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறாங்க சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால பாலாஜி ப்ரோ கிட்ட ஃபில்டர் வீடியோ போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. இது வந்து ஃபிஷ்ஷுக்காக எடுக்கல வீடியோ, சும்மா ஒரு ஃபில்டர் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தோம். அடுத்தது வந்து ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ஃபில்டர், நல்ல சூப்பர் ஃபில்டர்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நிறைய ஃபில்டர்ஸ் போடலாம் வீடியோ. தேங்க்ஸ்.